ஊழலுக்கு எதிரான போரில் தேசிய முன்னணி தனது வாக்குறுதியில் உறுதியாக இருந்து வருகிறது ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு அமுல்படுத்தப்பட்ட விவரங்கள் அரசாங்கத்தின் கொள்முதல் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை நிலவும்படி செய்ய மை ப்ராக்யூமன் இணையதளம் தொடங்கப்பட்டது குத்தகைகளின் மதிப்பு தேதிகள் வெற்றிகரமாக குத்தகைகளை எடுத்தவர்கள் ஆகிய விவரங்களை தெரிவிக்கும் வகையில் அரசாங்கத்தின் குத்தகைகள் மற்றும் குத்தகை கோரிக்கைகளை இந்த இணையதளம் பட்டியலிட்டுள்ளது இதில் பதினைஞ்சாயிரத்து எண்ணூற்று எழுபத்தெட்டு குத்தகை கோரிக்கைகளின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன பதினான்கு ஊழல் தடுப்பு சிறப்பு செஷன்ஸ் நீதிமன்றங்கள் மற்றும் நான்கு ஊழல் தடுப்பு மேல்முறையீட்டு சிறப்பு உயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன ஓராண்டுக்கும் குறைவான காலத்திற்குள் வழக்குகள் தீர்க்கப்பட்டன கைதானோர் எண்ணிக்கை ஈராயிரத்து பதினான்கில் ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு ஈராயிரத்து பதினைந்தில் எண்ணூற்று நாற்பத்தொன்று ஈராயிரத்து பதினாறில் தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது தலைமை கணக்காய்வாளரின் அறிக்கை ஓராண்டில் இருமுறை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றது மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது விவகாரங்கள் கவனத்திற்கு வந்தன எண்பத்தைந்து புள்ளி ஆறு விழுக்காட்டு விவகாரங்கள் தீர்க்கப்பட்டன தகவல் தருவோர் பாதுகாப்புச் சட்டம் ஈராயிரத்து பத்து தேசிய முன்னணி அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஊழல் அல்லது முறைகேடுகள் பற்றி தகவல் வெளியானதைத் தொடர்ந்து அத்தகைய தகவலை தந்தோருக்கு கடும் பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாக்கும் சட்டம் இது அரசியல் நிதி தொடர்பான தேசிய ஆலோசனைக் குழு உருவாக்கப்பட்டது தேசிய முன்னணி நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோம் மக்களே பிரதானம் இப்பொழுதே செயலாக்கம்